Okay, live vandachu. Hi Jaira, enna pandringa? Okay guys, Shalini, Shalu eppadi irukka kutti papa enna pandra? CNC media, hi. Okay guys, இது பாத்தீங்கன்னா ஒரு லைவ் Q&A பண்ணலாம்னு நான் இது வரைக்கும் ராஜ்பரத் ஹாய் ராஜ்பரத் எப்படி இருக்கீங்க தேங்க்ஸ் டிஷாலோ ஹாய் ப்ரீத்தி ஓகே கைஸ் இது என்னென்னா ஒரு லைவ் Q&A பண்ணலான்னு நிறைய பேர் என்கிட்ட நிறைய கொஷின்ஸ் கேட்டுட்ருக்கீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு வந்து நான் தனித்தனியாக ஆன்சர் சொல்லிட்டுருக்கேன் இப்போ ஒரு Q&A பண்ணோன்னா எல்லாருக்கும் ஜென்ரலாக எல்லாருக்குமே சொன்ன மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இந்த லைவு ஹாய் அக்கா ஹாய் மேரி தேங்க்ஸ் டி பாலராவ் ஹாய் பாலா ஓகே உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க நன்றி ஹாய் ஸ்ரீ பிரியா தேங்க்யூ ஹாய் ப்ரீத்தி ஹாய் அருள் எப்படி இருக்க கென்யாலேருந்துலாம் கமெண்ட் பண்ணுறீங்களா பயங்கரம் ஹாய் ஹாய் நெக்ஸ்ட் வீடியோ இன்றைக்கி வந்து லைவ் வரனால இன்றைக்கி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணலங்க நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ இருக்குது க்வெஸ்சன்ஸ் நீ என்ன வேணால் கேளு ஆனால் கொஞ்சம் யோசிச்சு கேளு ராஜ்புரத் பிரகாஷ் ஹாய் ஐ டோன்ட் ஸ்பீக் ஹிந்தி ஸோ என்னோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து டோனட் நாளைக்கு வந்து டோனட் பண்ண போகிறேன் மலையாளி ஓ தேங்க்யூ ஸோ மச் ஃபேன்லாம் சொல்லாதீங்க ஓகே ஏங்க இங்கிலீஷும் அந்தளவுக்கு வராதுங்க நான் இங்கிலீஷில் பேசி உங்களுக்கு இங்கிலீஷ் மறந்து போயிடும் அப்புறம் அவுட்டோர் வீடியோஸ் வந்து ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொன்ன மாதிரி பியாஸ் கிச்சன் வந்து ஒன் மேன் ஆர்மி தாங்க நானே வீடியோ எடுக்கணும் அவுட்டோர் போயிட்டு குட்டீஸை வச்சுட்டு வீடியோ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஹாய் பாகிஸ்தான் சூப்பர் சூப்பர் தேங்க்யூங்க தேங்க்யூங்க அருள் கிண்டல் பண்ணாத அருள் பார்த்திங்கன்னா என்னோடய டியரஸ்ட் ஃப்ரெண்ட் ஓகே அவுட்டோர் வந்து கேட்டீங்க அவுட்டோர் வந்து ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஹோப் இந்த சம்மரில் பார்த்திங்கன்னா எங்களோட நேட்டிவ்க்கு போகிறோம் தம்பிக்கு மொட்டை போடுறதுக்கு அப்போ வந்து அவுட்டோர் ஷூட் எடுக்கலான்னு வந்து நானும் அண்ணாவும் பிளான் பண்ணியிருக்கோம் அது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னு தெரியல பட் வி ஹாவ் பிளான்ஸ் ஆரியன் தூங்கலை இப்போ தான் எந்திரிச்சான் ஹலோ எவ்ரிவன் இப்போ தான் எந்திரிச்சான் வாழைப்பழம் ஊட்டி விட்டேன் அப்போ அம்மா வச்சுருக்காங்க பக்கத்து ரூமில் இருக்கான் மேம் யூ கிவ் ரெசிபி ஆஃப் ஷார்ட் ஆமாம் ஷார்ட்டாக வந்து ரெசிபிஸ் போடணுன்றதான் என்னோடய எய்ம் லைக் ரொம்ப பெரிய வீடியோவாக இருந்தால் எல்லாருக்குமே போர் அடிக்கும் இப்போ ஒரு தக்காளி சட்னினா ஒரு 2 நிமிஷம் போதும் தக்காளி சட்னி எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறதுக்கு அதை விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் பேசுறது வேஸ்ட் ஆஃப் டைம் கேஎஸ் பிரகாஷ் முறைக்கிறாரு ஒய் ஆரியன் சூப்பராக இருக்கான் ஷாலு பக்கத்து ரூமில் இருக்கான் இப்போ கூட்டிகிட்டு வரேன் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் ஊர் எங்கே நீங்கள் எந்த ஊர் பார்த்திங்கன்னா நாங்கள் கரூர் என்னோடய நேட்டிவு அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் ஊர் பார்த்திங்கன்னா அந்தியூர் ஈரோடு பக்கத்தில் பஃப் பேஸ்ட்ரி நான் போடவே இல்லையே நீங்கள் வந்து ஈஸ்ட் யூஸ் பண்ணீங்களா ஹலோ ஜெயராம் நீங்களும் கரூரா இவ்வளோ நாளாக சொல்லவே இல்லை சும்மா சிஸ்டர் ஓகே பிரதர்
ஓகே, ஒரு கொஷின் தான் கேட்டிருக்கீங்க, வேறு யாராவது இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். சூப்பர் ஜெயராம், நம்ம ரெண்டு பேர் பாருங்கள், சிஸ்டர் சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, ரெண்டு பேரும் ஒரே ஊருக்காரங்க ஆகிட்டோம் இப்போது. ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே லைவ் வந்தால் சீக்கிரமாக டைம் போகுது. மேக்கப் ஓவர் ஆகும். ஆமாங்க, மேக்கப் வந்து ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக மேக்கப் போட்டேன். அழுக்கு நைட்டியோட வீடியோ எடுத்தால் உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது இல்லை, சீ என்ன அப்படின்றீங்க. அதனால கொஞ்சம், இது ஒன்றும் பயங்கரமான ஒரு மேக்கப் இல்லை, இது வந்து நார்மலாக ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு ஒரு பவுடர் போட்டிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஐலைனர் போட்டிருக்கேன், அது வந்து யூஸ்வலாக நான் டெய்லியுமே போடுற ஒரு விஷயம். ஐலைனர் டெய்லி இல்லை, லிப் பாம் டெய்லி போடுற ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் ஒரு விஷயமாங்க. ஹலோ ஹலோ மோனிஷா, ஓகே ஓகே. ஃபேஸ் கரெக்டாக என்னமோ சொல்கிறீங்க, என்னன்னு எனக்கு புரியல. ஓ, ஷேக் ஆகுதா? கைக்கு இது ஷேக் பண்ணுறேனா? வாட்ஸ்அப் குரூப்பா? என்ன வாட்ஸ்அப் குரூப்? நம்ம சேனலுக்கு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுங்கிறீங்களா? 2,50,000 மெம்பர்ஸ்லாம் வச்சு மேனேஜ் பண்ண முடியாதுங்க. ஃபேமிலி குரூப்பில் ஒரு 10 பேர் வச்சுட்டே மேனேஜ் பண்ண முடிய மாட்டேங்குது. டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் யூ. இதுதான் எனக்கு லைவ் வந்தால் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து நான் தமிழ், ஐ மீன் நான் தமிழ் பேசாத நிறைய பேர் வந்து நம்ம வீடியோஸ் பார்க்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நான் பேசுறது புரிய மாட்டேன்து. ஐ ஃபீல் வெரி சேட். ஹவ் ஆர் யூ பிரியா? ஐ எம் ஃபைன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஓ, தேங்க்யூ தேங்க்யூ. லன்ச் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு லன்ச் தான். எனக்கு என்னன்னு தெரியல, அம்மா தான் லன்ச் பண்ணாங்க, நான் இன்னும் கிச்சன் பக்கமே போகல. காலையிலேருந்து எடிட்டிங் வீடியோ எடுக்கிறதுன்னு கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். மார்னிங் வந்து சாப்பிட்டேன், அவ்வளோதான். வீடியோ எடுக்கல, வீடியோ எடுக்கலைன்னா நான் கிச்சனுக்கு அதிகமாக போக மாட்டேங்க, டின்னர் மட்டும்தான் செய்வேன். லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அம்மா தான் செய்வாங்க. எப்போவது அம்மா செய்ய சொன்னாங்கன்னா லன்ச் செய்வேன். வீக்கெண்ட்ஸில் நான் தான் கண்டிப்பாக செய்வேன், மற்ற நாள்லாம் வந்து அம்மா தான் செய்வாங்க. உங்கள் வீட்லலாம் என்ன ஸ்பெஷல்? லன்ச் எல்லாம் சாப்பிட்டீங்களா? ஆல்மோஸ்ட் 2:30 ஆயிடுச்சு, எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. கிச்சன் டிப்ஸ்? ஆமாம் விஷு, நான் ஷாலு, நானும் நினச்சிட்டே இருக்கேன் கிச்சன் டிப்ஸ் எல்லாம் போடணுன்னு. பட்டு எனக்கு வந்து வீடியோ இப்போ வந்து லைவ்லன்றனால ஏதோ பேசுகிறேன். வீடியோவுக்கு வந்து எடுக்கணும்னு கேமரா ஆன் பண்ணேன்னு வச்சுக்குவேன், எனக்கு அப்படியே ரோல் ஆகும் பயங்கரமாக. இதில் எங்கே நம்ம பேசுகிறதுன்ட்டு விட்டுறது தான். பட்டு நிறைய டிப்ஸு போடணும், சீக்கிரத்தில் போடுறேன். நல்ல ஒரு கொஷினு நான் போடுறேன் ஷாலு. J7 ஆர்ட் கவனிக்கலை? இல்லை, நான் கவனித்தேன், சொன்னே உங்களுக்கு ரிப்ளை பண்ணனே. கண்டிப்பாக வரேன், நீங்கள் எந்த ஊருன்னு சொல்லுங்கள். ஓகே, என்ன ஓகே ஓகே, உங்களோட சேனல் வந்து J7 ஆர்ட்னு ஒரு சேனல், அது வந்து ஃபிஷிங் அண்ட் ஆர்ட் சேனல். ஓகே, நான் ஒரு கொஷின்ஸ் கேட்குறேன் உங்ககிட்ட. நம்ம சேனலில் வந்து எந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும்? லைக் வந்து குக்கிங் மட்டுமா, இல்லை வந்துட்டு விலாக்ஸும் போடலாமா, அவுட்டோர் ஷூட், ஐ மீன் அவுட்டோரில் குக்கிங் பண்ணலாமா, இல்லை இந்த இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வீடியோ வந்து டிப்ஸ் கேட்டாங்க இல்லையா ஷாலினி, அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வித்தியாசமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா என்னோடய மூளைக்கு எட்டின வரைக்கும் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அவுட்டோர் வந்து ரொம்ப நாளாக பிளான் பண்ணுறேன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, பட் பண்ண முடியறதில்ல. பண்ண முடியும் போது நான் டைம் கிடைக்கும்போது பண்ணுறேன். வேறு ஏதாவது நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அரைச்சமாகவே அரைச்சிட்ருக்காமல் லைக் நீங்கள் ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா சொல்லுங்கள். ஏன்னா குக்கிங் தான் என்னோடய மெயின் கான்சன்ட்ரேஷன் வந்து குக்கிங் தான். விலாக்ஸ் எல்லாம் நீங்கள் எல்லோரும் கேட்குறீங்க தான், விலாக்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன். இப்போ கொஞ்சம் எனக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அவுட்டோர் குக்கிங் அண்ட் விலாக். ஃபைன், ஓகே.
அவுட்டோர் குக்கிங் கண்டிப்பாக நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் ட்ரை பண்ணுறேன். நான் ஆல்ரெடி ஒரு பிளானில் இருந்தேன், நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சொல்லவும் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். அவுட்டோரு அவுட்டோர்னு பண்ணும்போது வந்து நம்ம நார்மலாக வந்து பண்ண முடியாது. நம்ம வீட்டுக்குன்னா ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கு சமைச்சிட்ருக்கேன். அவுட்டோர்ன்றப்ப பெரிய மாஸ் குவான்டிட்டியில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய பேருக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரிலாம் யோசிச்சு வச்சுருக்கேன். பட் அப்படி பண்ணும்போது வந்து நான் ப்ரிப்பேர்டாக இருக்கணும், வீடியோ எடுக்கணும், தம்பியும் பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்துட்டு ரெசிபியும் வந்து ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. நான் சும்மா வீடியோக்காக எடுக்கிறேன்னு எடுக்கக்கூடாது, நல்லா சமைக்கணும். ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் கம்முன்னு இருக்கேன், பார்ப்போம். ஏங்க பிரகாஷ் எல்லாத்தையும் திட்டிகிட்டு இருக்கீங்க? என்னோடய ஃபேவரட் ரெசிபினா ஐ மீன் நீங்கள் குக் பண்ணுறதுக்கு கேட்குறீங்களா? எனக்கு வந்து சிக்கன் சமைக்க ரொம்ப பிடிக்கும். வெஜ்ஜில் வந்து வெரைட்டி ரைஸ் எல்லாமே சமைக்க ரொம்ப பிடிக்கும். சாப்பிட என்ன பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா வெஜ்ஜு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், வெஜ் இஸ் மை ஃபேவரட். பன்னீர் ரெசிபிஸ் எல்லாமே எனக்கு பிடிக்கும், அவ்வளோதான். இன்றைக்கி இதுதாங்க மோனிஷா, நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி வந்து மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணேன். இன்றைக்கி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோக்காக தான் வந்து வீடியோ எடுத்தேன். சரி அப்படியே ஒரு லைவ் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து அந்த வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த வீடியோ வந்து சீக்கிரமாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த சேனலில் போஸ்ட் பண்ண வேணான்னு பார்த்தேன். ஐ மீன் இப்படிக்கு பிரியா சேனல், நம்ம தமிழ் சேனல் இருக்கு இல்லையா, அதில் போஸ்ட் பண்ணலான்னு பார்த்தேன். ஏன்னா இதில் போஸ்ட் பண்ணால் தமிழ் ஆடியன்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்காங்க, பட்டு அதர் லாங்குவேஜஸ் ஆடியன்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து புரியாது, ப்ளஸ் வந்துட்டு என்னது இது இந்த மாதிரி தமிழ்லேயே போட்டுட்ருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் இப்படிக்கு பிரியாவில் போடலான்னு இருக்கேன். என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள், இதிலேயே போடலாமா இல்லை அந்த சேனலில் போடலாமான்னு சொல்லுங்கள், ஒரு ஐடியா கொடுங்க பார்ப்போம். அதில் பார்த்திங்கன்னா நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் கம்மி, வியூஸ் எனக்கு கம்மியாக தான் வரும், பட் ஸ்டில் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் ஆடியன்ஸ்க்காக பண்ணுற ஒரு சேனலு. ஸோ பார்ப்போம் எது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு, நீங்களும் ஒரு ஐடியா கொடுங்க எல்லோரும். சிஸ்டர் சும்மா கடுப்பெல்லாம் யாரும் ஏற்றலைங்க என்ன. ஓகே மோனிஷா, கன்னியாகுமரி நான் வந்து வ்ளாக் எடுக்கிறதுக்குலாம் அவ்வளோ தூரம் வர முடியாதுங்க, அது எங்கே இருக்குது, நான் சென்னையில் இருக்கேன். ஏதாவது டூர் வந்தேன்னா, ஏதாவது ஏதாவது ட்ரிப்புக்கு இது வந்தேன்னா நான் அங்கே வ்ளாக் எடுக்கிறேன். சும்மா வ்ளாக் எடுக்கிறதுக்காக ட்ராவல் பண்ணுற சுச்சுவேஷனில் இல்லை நான். ஓகே, எல்லோரும் பிஸியாக இருக்கீங்க. என் ஹஸ்பண்ட் அப்பயே சொன்னார், நான் லைவ் போகிறேன்னு சொல்லும் போதே, மண்டே எல்லோரும் சாட்டர்டே சண்டே லீவில் வந்துட்டு ஆஃபீஸ் போவாங்க, எல்லோரும் டென்ஷனாக இருப்பாங்க, லைவ் போனால் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு வந்து நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன், அது மண்டே டியூஸ்டே அதெல்லாம் பார்க்கல, மண்டே டியூஸ்டே அதெல்லாம் பார்க்கல. நான் வந்துட்டு இந்த டைம் வந்து ஸ்கெடியூல் பண்ணி வச்சுருந்தேன், அதனால் யோசிக்காமல் மண்டேயில் இதை ஸ்கெடியூல் பண்ணிட்டேன். எல்லோரும் பிஸியாக இருக்கீங்க, வெரி சேட். அப்பா கை வலிக்குது. அப்பா ஜெய்சவன் ஆட்டும் பிரகாஷும் ஏன் இப்படி மாற்றி மாற்றி முறைச்சிட்ருக்கீங்க? ஆளே இல்லாத டீ கடையில் யாருக்கு டீ ஆற்றிட்டுருக்கேன்னு தெரியல. ஓகே காய்ஸ், ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா நம்ம லைவை வந்து முடிச்சுக்குவோம். அதான் எனக்கும் தெரியல யார் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்கன்னு, தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் மேபி அவங்க ரெண்டு பேரும். ஹாய் முகமது, ஹாய் சகன், சகன் சாப்பாடா? ஓகே, ஐம் ஃப்ரம் தமிழ்நாடு, இப்போ வந்து கரண்ட்லி சென்னையில் இருக்கேன். என்னோடய நேட்டிவ் வந்து கரூர்,
நீங்கள் எந்த ஊர்? ஓ சூப்பர் சூப்பர். லன்ச் இன்னும் சாப்பிட்லங்க, இனிமே தான். இப்போ என்ன 3 ஆகுதா? இதெல்லாம் நமக்கு ரொம்ப நார்மலான ஒரு டைமு. லன்ச் வந்து எப்போவுமே லேட் ஆயிடுது. யூஸ்வலாக இந்த டைமில் வீடியோ எடுத்துகிட்ருப்பேன். ஏன்னா நமக்கு யூடியூப் ஐ மீன் யூடியூப் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு வந்து செட்டப்லாம் எதுவும் இல்லைல்ல, ஸ்டுடியோ செட்டப்பு. நான் வந்து இந்த சன்லைட் தான் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ அந்த சன்லைட் பார்த்திங்கன்னா 11 o'clockலேருந்து 3-4 வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கு மேலே டல் ஆயிரும். ஸோ அந்த டைம்குள்ளே நான் வீடியோ எடுக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி எடுப்பேன். ஸோ யூஸ்வலாக இந்த டைம்லலாம் வீடியோ தான் எடுத்துகிட்ருப்பேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் முன்னாடியே குக்கிங் வீடியோவில் நான் வந்து யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு வீடியோ எடுத்தேன். ஸோ அதுன்றங்காட்டி பேசுகிறது வந்து சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, அதனால் இப்போ ஒரு லைவ் வரலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஓ ட்ரை பண்ணிங்களா? சூப்பர் சூப்பர். நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறேன், என்ன நேரில் எல்லாம் யாராவது பார்த்தா கூட இதாக சொல்லுவாங்க, உங்களோட கேக் நல்லாயிருக்கு, அதுவும் வீட் கேக் நல்லாயிருக்குன்னு. ஸோ வீட் கேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோ. நான் போஸ்ட் பண்ண வீடியோஸில் எனக்கு ரொம்ப, ஏன்னா அது ஹெல்தியும் கூட. கேக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், பட் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட யார் தான் வேணான்னு சொல்லுவா. ஸோ அது ஒரு நல்ல வீடியோ நான் போஸ்ட் பண்ணதுலேயே, என்னோடய ஃபேவரெட்டும் கூட. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. என்னங்க லைவ் வந்தால் போர் அடிக்குது. பர்த்டே விழாக்னா அண்ணாவோட பர்த்டே என்னோட பர்த்டே சொல்கிறீங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி. பர்த்டே விழாக்கில் ஆனால் வியூஸே போக மாட்டேன், ஏன்னு எனக்கு தெரியல. அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் நீங்கள் யாராவது. நீங்கள்ன்ற சேனல் ரொம்ப நல்லா வைக்க அடிப்பொழியானும். நீங்கள் சொல்கிறது புரியுது, பட் கரெக்டாக நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணலான்னு தெரில. தேங்க்யூ ஜெயசவநாத்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. மலையாளத்தில் நன்றி என்னன்னு தெரில. போங்கப்பா, எல்லோரும் பிஸியாக இருக்கீங்க, நம்ம வந்து லைவை முடிச்சுக்குவோம். என் ஹஸ்பண்ட் சொன்னது கேட்டிருக்கணும்னு நான் கேட்காமல் விட்டுட்டேன். ஓகே ஓகே பாய். ஆரியனை ஆரியன் சாப்பிட்டுட்ருக்கான். ஓகே ஜெயராம், உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா? யோசிக்கிறேன். நல்லா நல்லா சீக்கிரம் யோசிச்சு. பயங்கரமான ஒரு க்வெஸ்சனா. நான் வந்துட்டு புஷ்பராணி ஹாய், நான் வந்துட்டு கியூஎன்ஏன்னு சொல்லவும் பயங்கரமாக எல்லாம் நீங்கள் கேள்வி கேட்பீங்க, நான் வந்து அப்படியே சொல்ல முடியாமல் போயிடும் நினச்சேன். பட் அப்படி எதுவுமே நடக்கலை, வெரி சேட். கண்டிப்பாக கரூர் வரப்போ சொல்கிறேன், மே மந்த் வருவோம், அப்போ நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே, கரூரில் எங்கே இருக்கீங்க? வாங்கப்பாளையம் செம. நான் வெங்கமேடு தாங்க, வெங்கமேட்டில் தான் ரொம்ப வருஷம் இருந்தோம், வளர்ந்தது படித்தது எல்லாம் வெங்கமேடு தான். ஸ்கூலிங்லாம் காலேஜ் தான் கோயம்புத்தூரில் பண்ணேன். ஓ பனானா ஹல்வா ட்ரை பண்ணேன், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி ஃபோட்டோ போஸ்ட் பண்ணணும்னு சொல்லுங்கள், சிஸ் நான் அனுப்புகிறேன். ஓகே முகமது, நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, அதில் வந்து ஃபோட்டோ அனுப்பலாம். இல்லை மெயில் ஐடி வேணுனாலும் மெயில் ஐடி வந்து நம்ம சேனலில் எல்லா வீடியோஸ்க்கு கீழேயும் நான் மெயில் ஐடியும் கொடுத்துருப்பேன், அதில் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கொடுத்துருப்பேன். நீங்கள் இது ரெண்டில் எதில் வேணாலும் அனுப்புங்க, பார்க்குறக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் அனுப்புனீங்கன்னா நிறைய பேர் எனக்கு அனுப்புவாங்க, அவங்கக்கிட்டே நான் கேட்பேன் இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டா அப்படின்னு கேட்பேன். அவங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க, அதை மட்டும் போஸ்ட் பண்ணுவேன். பட் நிறைய பேர் வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க, அதனால் நான் நிறைய வீடியோஸ் ஐ மீன் நிறைய ஃபோட்டோஸ் வந்து போஸ்ட் பண்ணாமல் போயிட்டேன். பட் வந்து நீங்களாம் அந்த மாதிரி அனுப்பும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே இன்ஸ்டாகிராமில் இல்லைன்னா பரவாயில்ல, மெயில் பண்ணுங்கள். சூப்பர்க்கா, அதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது. நாங்களும் வெங்கமேடில் தான்க்கா இருக்கோம். பாரா சூப்பர் சூப்பர்.
speak Hindi and trying to learn. They give me food sometimes, so I guess I'm learning by food. Okay, Jason. But I don't speak Hindi. Hi, I'm a girl, Akava. Muhammad Nirguda, name Niranjan Ganesh. Hi, cook with mama. Hi, sister. Hi. ஓ சன் நேம் என்னடா இது நான் முகமது இருக்கேன் நினச்சேன் சரி உங்கள் நேம் என்னன்னு சொல்லுங்கள் இன்ஸ்டாகிராமில் இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் வந்து எனக்கு மெயில் பண்ணுங்கள் நான் பார்க்குறேன் ஃபாத்திமா ஓகே ஃபாத்திமா நிறைய பேர் வந்து இப்படி தான் ஒன்று பையன் நேம் இல்லை ஹஸ்பண்ட் நேமில் வச்சுருக்கீங்க நிரஞ்சன் ஓகே ஷுர் நான் ஒன் எனக்கு பார்த்தீங்கன்னா 1 year 4 months ஆகுது ஆரியனுக்கு நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சரி வீடியோஸ் போடுமா நான் வந்துட்டு அரிசி இருக்கு இல்லையா அரிசி வந்து நானே ரைஸ் போரேஜ் பண்ணுறதுக்கு வீட்டில் நானே ரெடி பண்ணிக்குவேன் அப்புறம் ராகி கூழ் செய்வேன் இந்த மாதிரி தான் அப்புறம் ஃப்ரூட்ஸில் வந்து நம்ம மசிச்சு கொடுப்போம் இல்லையா வேக வச்சு அதெல்லாம் தான் கொடுப்பேன் மற்றபடி ஒன்றும் ஸ்பெஷலாக பண்ண மாட்டேன் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதையே கொடுத்து பழக்கிடுவேன் அப்போ தான் வந்து அவங்களும் சாப்பிட்டு பழகுவாங்க இல்லைன்னா நம்ம அந்த கூழ் மாதிரியே கொடுத்துட்டே இருந்தோம்னா அவங்க வந்து சாப்பிட மென்று சாப்பிட பழக மாட்டாங்க ஸோ அதனால் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான நான் வந்து இந்த 2-3 விஷயம் தான் பண்ணுவேன் அவங்களுக்கு மட்டுமே சமைக்க மாட்டேன் நம்ம என்ன நமக்கு என்ன சமைக்கிறோமோ அதே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் ஒரு 9-10 months பார்த்திங்கன்னா அவன் மென்று சாப்பிட ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் வந்து அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கண்டிப்பாக ஹெல்தி ஃபுட் சொல்கிறேன் ஓகே ஃபாத்திமா ஓகே ஓகே நீங்களும் உங்கள் பையன் நேம் வச்சுருக்கீங்க பேபி நேம் நிரஞ்சன் ஓகே ஃபைன் ஏன் எல்லாம் உங்கள் நேம் வைக்காமல் பையன் நேம் ஹஸ்பண்ட் நேம்லாம் வைக்கிறீங்க ஓகேடா ட்வின்ஸ் மேம் ஹாய் ஹவ் ஆர் யூ நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் சேனல் ரெசிபிஸ்லாம் ஓகே தேங்க்யூங்க அதுதான் எனக்கு மெயினாக வேணும் ஏன்னா நான் செய்கிற ரெசிபிஸ் நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணுற மாதிரியாக இருக்கணும் நான் அப்படியே பயங்கரமாக வந்து சமைச்சேன் அப்படின்னா அது பார்க்க நல்லாயிருக்கும் பட் நீங்கள் யாரும் ட்ரை பண்ண மாட்டேங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லோரும் சமைக்கக்கூடிய ரெசிபிஸாக தான் நான் போஸ்ட் பண்ணுவேன் கஷ்டமான ரெசிபிஸ் கூட நான் ஈஸியாக பண்ணுறேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அது வந்து பண்ணிகிட்டே இருந்தோம்னா எல்லாமே ஈஸி தான் நீங்கள் சமையலை வந்து பிடிச்சி பண்ணிங்கன்னா எல்லாமே சமையல் நிலை எந்த ஒரு விஷயத்தையுமே பிடிச்சி பண்ணோன்னா அது ரொம்ப ஈஸி தான் ரொம்ப பேசிகிட்டு இருக்கணும் ஓகே போங்கப்பா எல்லாம் பிஸியாக இருக்கீங்க நானும் இனிமேல் பிஸியாக இருக்க போகிறேன் அதனால் வந்து லைவை முடிச்சுக்கலாம் ஓகே இதுக்குமே 1 year பாப்பாவுக்கு பன்னீர் கொடுக்கலாமா கொடுக்கலாம் பட் வந்து அப்படி மசிச்சிருங்க கையிலேயே அதுக்கப்புறம் கொடுங்க தாராளமாக கொடுக்கலாம் எந்த ஃபுட்டுமே வந்து கொடுக்கக்கூடாதுன்னு இல்லைங்க இப்போ வந்து ஒரு ஒரு சாப்பாடு அந்த பாப்பா சாப்பிட்டு இப்போ வந்து ஏதோ ஒன்று இப்போ சப்பாத்திக்கு இது கொடுக்குறேன் அவங்களுக்கு வந்து வயிறு கட்டிச்சு இல்லை பிஸ்கெட் கொடுக்குறேன் வயிறு கட்டிச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து வயிறு கட்டிச்சுன்னா அழுவாங்க இல்லையா நெக்ஸ்ட் டைம் அதை கொடுக்காதீங்க பட் மீதி எல்லா ஃபுட்டுமே அவங்களுக்கு ஒத்துக்கு எந்தெந்த ஃபுட்டு ஒத்துக்குதோ அதை எல்லாமே கொடுங்க குழந்தைங்களுக்கு நங்கு பார்த்துட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களும் சாப்பிட்றதுல வந்து ரொம்ப பிக்கி ஆயிடுவாங்க அந்த மாதிரி பழக்கம் பண்ணக்கூடாது எல்லாத்தையுமே சாப்பிட்ற மாதிரி பழக்கம் பண்ணி விட்டுணும் அதுதான் நம்மளுக்கும் கன்வீனியன்ட் அவங்களுக்கும் நல்லது ஏன்னா வெளியில் எங்கேயாவது போனோன்னா அவங்க கேட்குறதே நம்மளால் பண்ண முடியாது அதனால அவங்க சாப்பிட மாட்டாங்க கஷ்டமாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கொடுத்து பழக்கி விட்ருங்க
எல்லாரும் ரொம்ப பிஸியா இருக்கீங்களே. பாப்பா ஹைட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நம்ம ஃபேமிலி பொறுத்து தான் ஹைட் வந்து வரும். பட் அவங்க இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வளரணும்னா கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா இந்த பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 5 ஃபீட் வரைக்கும் இருக்குது எங்கள் வீட்டில் கூட இருக்குது. நான் அது வேணால் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். 5 அடி வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வச்சுட்டு அந்த குட்டி பாப்பாட்ட பால் கொடுத்து போட சொல்லுங்கள், அவங்க எக்கி எக்கி போடும்போது வளருவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா ஸ்கிப்பிங் பண்ண வைக்கலாம். அவங்க ஏதாவது ஸ்போர்ட்ஸுக்கெலாம் நிறைய போனாங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துருவாங்க. பசங்களாம் குட்டியாக இருக்க மாதிரி தான் தெரியும், கொஞ்ச நாள் ஒரு 8th 9th போயிட்டாங்கன்னா அவங்க பாட்டுக்கு வளர்ந்துருவாங்க. நானே நான் 9th அதே ஹைட்டில் தான் இருக்கேன். 9th வந்து 156 சென்டிமீட்டர் ஹைட்டுன்னு நினைக்கிறேன். 156 அதாவது 5.1 இருந்தேன், இப்போ 5.2 இருக்கேன். 9th இவ்வளோ வரை இவ்வளோ வயசாகிடுச்சு, இப்போ தான் ஒரு 1 இன்ச் வளர்ந்துருக்கேன். நானும் ஸ்கிப்பிங்லாம் பண்ணேன், வளரல. சிரிக்கப்படாது. ஆக்டிவிட்டி டாய்ஸ், ஆக்டிவிட்டி டாய்ஸ் வந்து இப்போ ஒன்றும் தம்பிக்கு வந்து அந்தளவுக்கு கொடுக்கறது இல்லை. நானே ஏதாவது ஏபிசிடி சொல்லி கொடுப்பேன், அப்புறம் வந்துட்டு ஐ மீன் இந்த ரைம்ஸ் எல்லாம் பார்த்துட்ருப்பான், ஏபிசிடி ரைம்ஸ் அது இதுன்னு. பட் வந்து ஆக்டிவிட்டி டாய்ஸ் வந்து பண்ணும்போது கண்டிப்பாக ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண விரும்பலை நான் அவனை. படிக்கிற குழந்தைங்க எப்படி இருந்தாலும் படிக்கும், இன்டெலிஜென்ட்டாக வர குழந்தைங்க எப்படி இருந்தாலும் இன்டெலிஜென்ட்டாக வரும், நம்ம வந்து எது பண்ணாலும் பண்ணலனாலும். அதனால வந்துட்டு நீங்கள் வந்து இப்போவே ஒரி பண்ணாதீங்க, நீங்கள் வந்து என்ன ஹைட் ஆகலை சாப்பிடல அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. குழந்தைய பொறுத்த வரைக்கும் பசிச்சதுன்னா சாப்பிடும், இதை கற்றுக்கணும்னு நினச்சதுன்னா கற்றுக்கும். அதனால் வந்து நம்ம எதுவுமே வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். நான் தம்பியை வந்து இப்போ வந்து அதை பண்ண இதை பண்ண அப்படிலாம் இல்லை, ஏபிசிடி சொல்லுவேன், அவனுக்கு புரிஞ்சுதுன்னா பார்ப்பான், பிடிக்கலையா ஓடிடுவான். அவனுக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ லிசன் பண்ணுவான், அவனே நின்று சொல்ல ட்ரை பண்ணுவான். ஒன் இயர் 4 மந்த்ஸ் ஆகுது, அம்மா அப்பா அந்த ஒரு சில வார்த்தைகள் தான் நல்லா சொல்லுவான், ட்ரை பண்ணுவான், ஏ பி எல்லாம் ட்ரை பண்ணுவான். ஸோ ட்ரை பண்ணும்போது விட்டுருவேன், ஓடும்போது விட்டுருவேன், பிடிச்சிட்டு நீ சொல்லு சொல்லு அப்படிலாம் சொல்ல மாட்டேன், விளையாடும் போது விட்டுருவேன். ட்வெண்ட்டி 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு, 27 நிமிடம். போர் அடிக்குது. என் வீடியோ பார்த்தா உங்களுக்கு போர் அடிக்குதா, அதனால யாரும் லைவ் வரலையா? வெரி சேட். ஓகே, என்னோடய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா சென்ஸ்வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குக்வேர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அயன், அதாவது காஸ்ட் அயன் தவா, ஸ்கில்லட், அதுக்கப்புறம் பணியாரக்கல் எல்லாமே இருக்குங்க. ரொம்ப ஒரு ரீசனபிள். பிரியா அக்கா வணக்கம், வணக்கம் வணக்கம். இருங்க, இதை காஸ்ட் அயன் பற்றி முடிச்சிடுறேன், கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ராடக்ட் ரிவ்யூ போடுறேன். காஸ்ட் அயன் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு ப்ரைஸ் அதிகம்னு சொல்கிறோம், பட் வந்து அப்படி இல்லை. இப்போ என்ன கொஸ்டின் வருது, இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தீங்க, எல்லோரும் இப்போ கொஸ்டின் கேட்குறீங்க, நான் ஒன்று சொல்லி முடிச்சிடறேங்க. காஸ்ட் அயன் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ப்ரைஸ் அதிகம் அதிகம்னு சொல்கிறீங்க, அப்படி கிடையாது. காஸ்ட் அயனோட லைஃபும் நான்ஸ்டிக்கு இல்லை வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட லைஃபும் கம்பேர் பண்ணிங்கன்னா, என்ன தான் நம்ம ஒரு பிராண்டடான ஒரு காஸ்ட் ஐ மீன் பிராண்டடான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கினாலும் ஒரு நான்ஸ்டிக் தவா வாங்கினாலும் அதோட லைஃப் பார்த்திங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 5 வருஷம் வரும் மேக்ஸிமம். எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணாலும் ஒரு 5 நிமிஷம் தான், 5 வருஷம் தான் வரும். அதே ஒரு காஸ்ட் அயன் வாங்கினீங்கன்னா 10-15 வருஷம் ஆனாலும் அது அப்படியே இருக்குங்க. நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக லைஃப் வரும். எங்கள் அம்மா காலத்தில் வாங்கின தோசைக்கல்லை நாங்கள் இன்னும் யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கோம். உங்கள் வீட்லேயும் அதே மாதிரி கண்டிப்பாக வந்து இரும்புக்கல் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக அம்மா வாங்கினதாக தான் இருக்கும், நம்ம வாங்கியிருக்க மாட்டோம் கண்டிப்பாக. அதெல்லாம் வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, ஒன்றுமில்ல பிரியா அக்கா வணக்கம், வணக்கம்ங்க. இந்த டைமில் ஏதாவது ஈஸி ரெசிபி சொல்லலாம்ல, கரெக்டு? நீங்கள் ஏதாவது கண்டிப்பாக கேளுங்க, நான் சொல்கிறேன், எனக்கு வந்து டக்குன்னு ஞாபகம் இல்லை, நீங்கள் ஏதாவது ரெசிபி சொல்லுங்கன்னு சொல்லுங்கள், நான் அப்படியே சொல்கிறேன். யூ ஹாவ் பியூட்டிஃபுல் ஐஸ், நன்றி. ப்ராடக்ட் ரிவ்யூ போடுறேங்க, நான் வந்து என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க, அதை வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன், அது வந்து இன்னொரு 2-3 டேஸில் போடுறேன். அது பார்த்தீங்கன்னா நான் வந்து அவங்கக்கிட்ட வாங்கியிருந்தேன், அதில் வந்து ஸ்கில்லட்டில் வந்து கொஞ்சம் டேமேஜ் இருந்தது. நான் சொன்னேன் இந்த மாதிரி கொஞ்சம் டேமேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு,
நான் வந்து ஓகே அது வந்து ஒன்றாவது சரியாயிருன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பட் என் ஃப்ரெண்டு வந்துட்டு இல்லை டேமேஜ் ஆனது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு நல்லா இருக்கிற ஒரு பீஸ் மறுபடியும் அனுப்புகிறாங்க. ஸோ அதுவும் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு போடுறேன் ப்ராடக்ட் ரிவ்யூ. ஓகே எனக்கு சி செக்ஷன் தாக்கா டெலிவரி ரொம்ப சி செக்ஷன்னாவே கொஞ்சம் கஷ்டம்தான், டயர்டாக இருக்கும். பட் டயர்டாக இருக்குது, நான் வந்து இது சொன்னால் எல்லாம் எப்படி நினைப்பீங்கன்னு தெரில. நம்ம ஊரில் மட்டும்தாங்க நார்மல் டெலிவரி சிசேரியன் எது பண்ணாலும் வந்து பெட் ரெஸ்ட் எடுக்கணும், அதை எடுக்கணும், இதை எடுக்கணுங்கிறாங்க. ஏன்னா நம்மளோட மென்டாலிட்டி அப்படி வந்து நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம், நம்மளால் ஒன்றும் முடியாது நமக்கு சி செக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து மைண்டை வந்து நம்மளே வீக் ஆக்கி வச்சுருக்கோம். இதே ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸ் நீங்கள் போனீங்கன்னா அவங்க அஃப்கோர்ஸ் வந்து அவங்களோட சாப்பாடு ஐ மீன் ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஸ்டில் அவங்க வந்துட்டு ஒரு வாரம் தான் ஆயிருக்கும், அவங்களுக்கு குழந்தை பிறந்த மாதிரியே ஒரு இது இருக்காது. நம்ம ஒரு மாதம் ஆனாலும் ஐயோ அம்மா அப்படின்ட்டுருப்போம். ஏன் அப்படின்னா நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு இப்படி தான் ஓகே குழந்தை பிறந்திருக்கா நம்ம டயர்டாக இருப்போம் நம்ம வீக்காக இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லி பழக்கி விட்டாங்க. அதே ஃபாரின் கண்ட்ரீஸில் குழந்தை பிறந்திருக்கு ஓகே அவ்வளோதான் அப்படின்னு இருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரு மனசு தாங்க. நம்ம வந்து நல்லா இருக்கோம், நம்ம ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு நினச்சா நம்ம ஹெல்த்தியாக தான் இருப்போம். இது என்னோடய அட்வைஸ், நான் எனக்கு சொல்லிக்கிற ஒரு அட்வைஸு. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை, நான் ஜென்ரலாக சொல்கிறேன். என்னோடய யூடியூபோட இன்கம் என்னன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருக்கேன், நீங்கள் பாரு. நெக்ஸ்ட் வீடியோவில் போட போகிறேன், அந்த வீடியோ இன்றைக்கி தான் ஷூட் பண்ணேன், அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அக்கா பேபிஸ் இப்போது சம்மரில் எப்படி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம், என்ன ப்ராடக்டாக கேட்குறீங்க, பேபிஸ்க்கு என்ன கேட்குறீங்க, என்ன கேட்குறீங்கன்னு சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். ஹலோ யூடியூப் இன்கம் கேட்டீங்க, உடனே நான் வந்து சொன்னோன்னே மூஞ்சி இப்படி சுருங்கக்கூடாது. மாய்ஸ்சரைசரா, நான் வந்து தம்பிக்கு மாய்ஸ்சரைசர்லாம் எதுவுமே போடவே இல்லைங்க. ஒரு பாடி க்ரீமு, பாடி லோஷனு, மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி எதுவுமே போடல தம்பிக்கெலாம். தேங்காய் எண்ணெய் தான் போட்டு விடுவேன், அப்போருந்து இப்போ வரைக்கும் தேங்காய் எண்ணெய் தான் போட்டு விடுறேன், உடம்புக்கும் அதான் போட்டு விடுவேன். குட்டி பையனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலையில் தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா வெயில் காய விடுவேன். இப்போ வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டாரு, காலையில் லேட்டாக தான் எந்திரிக்கிறாரு, சூரிய வெயில் எந்திரிக்கிற ஐ மீன் சூரியன் லைட்டு ஐ மீன் என்ன சொல்கிறது இள வெயில் அடிக்கும்ல அந்த டைமில் எந்திரிக்கிறது இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வெயிலில் போய் நிற்கிறதுல யூஸும் இல்லை, அதனால் வந்து இப்போ வெயிலெல்லாம் காமிக்கிறது இல்லை தம்பியை. அந்த மாதிரி எண்ணெய் போட்டால் போதும், செக்கில் அரைச்ச தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா அது போட்டாவே போதுங்க மாய்ஸ்சரைசர்லாம். அந்த தேங்காய் எண்ணெயை விட வேறு எந்த மாய்ஸ்சரைசரும் அவ்வளோ நல்லா ஒர்க் ஆகாது குழந்தைங்களுக்கு. ரொம்ப நன்றி. ஹாய் வினோ, எங்கள் ஊர் சைடு இப்படிதாங்க பேசுவோம். என்னமோ சொல்லணும்னு நினச்சேன், இடையில வந்து மறந்துட்டேன். இன்னும் சாப்பிடலடா, லைட்டாக பசிக்குது, நீங்கள்லாம் கேட்கவும். நான் பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை செஞ்சிட்ருந்தேன்னா எனக்கு பசியே வராது, சாப்பிட்ணுன்னு நினைக்கவே மாட்டேன், வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி எடிட் பண்ணிட்டு இருந்தாலும். பட் என் பக்கத்தில் யாராவது சாப்பிட்றாங்க அப்படின்னா எனக்கு உடனே பசி வந்துடும், அதை நினைக்கவே மாட்டேன். பட் யாராவது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் சமைச்சிட்டு தான் இருக்கேன், பட் ஆனால் எனக்கு அந்த பசி அந்த இதெல்லாம் தோணாது, ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடலாம் அப்படிலாம் தோணாது. பட் இப்போ எங்கள் அம்மாவோ எங்கள் அண்ணியோ எங்கள் பாப்பாவுக்கு இது சாப்பிடும்போது ஊ நமக்கும் பசிக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போயிடுவேன். ஓகே யூடியூப் இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராலாம் இந்த மாதம் வந்து எனக்கு ஒரு அமௌண்ட் வருதுன்னா அதே அமௌண்ட் அடுத்த மாதம் வரும்னு சொல்ல முடியாது. அதை விட அதிகமாகவும் வரலாம், கம்மியாகவும் வரலாம், வராமையும் இருக்கலாம். யூடியூப் வந்து ஒரு மிஸ்ட்ரி தான், அது வந்து எப்படி என்னன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, நான் நேற்றே போஸ்ட் போட்டிருந்தேன், நேற்று நைட்டு மிட் நைட்டு எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 2-3 மணிக்கு போட்டேன், நீங்கள் பார்க்கல போல இருக்குது. ஓகே நீங்கள் எங்கள் கூட பேசணுண்ணா, எப்போ வேணாலும் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணலாம் வீடியோஸில், இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஆமாங்க மிட் நைட்டில் தான் எடிட் பண்ணுவேன் நான். நான் வந்து யூடியூப் இன்கம் பற்றி எல்லோரும் கேட்குறீங்க, இப்போ நீங்களே கேட்டீங்க.
பட் அதுக்காக நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னு யாருக்குமே தெரியறதில்ல. நான் வந்து டெய்லியும் கண்டினியூஸாக 3 மணி நேரம் தூங்கி ரொம்ப நாள் ஆகுதுங்க, லிட்ரலி 2 வருஷம் ஆகுது கண்டினியூஸாக 3 மணி நேரம் தூங்கி. ஆசையாக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் பயங்கரமாக தூங்குற ஒரு ஆள், படுத்தோன்னே தூங்கிடுவேன். எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, உனக்கெல்லாம் வந்து என்ன எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் உன்னையெல்லாம் நான் வளர்த்துறேன் அப்படின்வாங்க. ஏன்னா படுத்த ஒரு 2 நிமிஷத்தில் தூங்கிடுவேன். இப்போ வந்து அப்படி தூக்கமும் வரமாட்டேங்குது, தூங்கவும் டைம் இல்லை எனக்கு. நைட்டில் ஏன் எடிட் பண்ணுறேன்னா, இப்போ பகலில் இப்போ நான் வந்து தம்பியை வந்து அம்மா பார்த்துட்ருக்காங்க, அண்ணி பாப்பா பார்த்துட்ருக்காங்க, ஏதோ இன்னும் வராமல் இருக்காங்க பக்கத்து ரூம்லேருந்து, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் விடமாட்டாங்க. நான் எடிட் பண்ணுறேன் அப்படின்னா, லேப்டாப் வேணும் உங்களுக்கு, மவுஸ் வேணும், கீபோர்டு ஒருத்தவங்களுக்கு வேணும், ரொம்ப சண்டை போடுவாங்க. ஆயில் ஸ்கின் ரெமடியா? கண்டிப்பாக சொல்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா எனக்கும் ஆயில் ஸ்கின் தான், தெரியுதா உங்களுக்கு. நான் வந்து சீரம் யூஸ் பண்ணுவேன். அந்த சீரம் வந்து நான் என்னென்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வாங்குவேன், இப்போ வாங்க போகிறேன். நைக்காவில் தான் வாங்குவேன், நைக்காவில் போப்புள்ள வாங்குவேன். நான் வாங்கும்போது எதில் வாங்குகிறேன் என்ன வாங்குறேன்னு காமிக்கிறேன் வேணா. தூங்கு முஞ்சியா? ஏங்க, நான்லாம் என்னை யாராவது கேட்டாங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டாங்கன்னா என் ஹஸ்பண்டே சொல்லுவார், தூங்கிட்டே இருக்கேன், என்ன பண்ண சொல்லுவேன், நான் உயிர் வாழ்கிறதே சாப்பிட்றதுக்காகவும் தூங்குறதுக்காக தான் அப்படின்னு சொல்லுவேன். இப்போவும் அந்த டைலாக் சொல்லுவேன், பட் வந்து தூங்க முடியறது இல்லை, அதனால் அந்த டைலாக் சொல்கிறது இல்லை. இல்லைன்னா எங்கள் வீட்டுக்கார்ட்ட அம்மாட்டெல்லாம் சொல்லிட்டுருப்பேன், நான் உயிர் வாழ்கிறதே தூங்குறதுக்காகவும் சாப்பிட்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லுவேன். அது ரெண்டு தாங்க முக்கியம், நிம்மதியான தூக்கமும் சாப்பாடும் தான் முக்கியம், வேறு என்ன முக்கியம் லைஃப்பில்? பாப்பாவுக்கு வந்து ஹோம்மேட் பிஸ்கெட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வீட் பிஸ்கெட் போட்டிருக்கேன், நீங்கள் அதே கூட ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா ராகி பிஸ்கெட் வேணால் உங்களுக்கு செஞ்சு காமிக்கவா? ஓகே ஓகே, ராகி பிஸ்கெட் செஞ்சு நான் நெக்ஸ்ட் வீக்கில் கீது ராகி பிஸ்கெட் செஞ்சு போஸ்ட் பண்ணுறேன், குட்டீஸ்க்காக கொடுங்க. ராகி வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. நான் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் தம்பிக்கு வந்து ராகி கூழ் காய்ச்சி கொடுத்துட்டு தான் இருக்கேன், ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா. ராகி வந்து சூடுன்னு சொல்லுவாங்க, பட் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. சூடுனா கொஞ்சம் தொப்புள்ள விளக்கெண்ணை வச்சுவிட்டா சரியாக போயிடும், இல்லை தலைக்கு விளக்கெண்ணை வச்சுவிட்டா சரியாக போயிடும். பட் ராகி வந்து அவ்வளோ அவ்வளோ நல்லது நம்மளுக்குமே. காலையெல்லாம் டீ காஃபி குடிக்கிறதுக்கு ராகி பால் இது குடிச்சிங்கன்னா செம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். இன்னொரு 10 வருஷம் சேர்ந்து 10 வருஷம் ஹெல்த்தியாக வாழலாம். மாமா வந்து சிங்கப்பூரில் ஜாலியாக இருக்காரு, நான் மட்டும் இங்கே கஷ்டமாக இருக்கேன், கஷ்டப்பட்டு இருக்கேன். பரவாயில்ல, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. இல்லை ராகி பிஸ்கெட் ஓகே, நானும் எக்ஸைட் ஆகிட்டேன். ராகி பிஸ்கெட் யோசிக்கவே இல்லை இப்போ வரைக்கும் வீடியோ. நீங்கள் கேட்கவும் ஓகே, ஒய் நாட், நம்ம ராகியில் பண்ணுவோம் அப்படின்னு தோணுது. ஸோ ஹாய் அர்ச்சனா, ஹாய். ஸோ ராகியில் பண்ணுவோன்னு தோணுது, கண்டிப்பாக ராகி பிஸ்கெட் ட்ரை பண்ணி போட்டு விட்றேன். ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்ப்பேன், அதுக்கப்புறம் நல்லா இருந்தால் தான் வீடியோ எடுப்பேன். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். பட் என்ன கேட்டால் பிஸ்கெட்லாம் கொடுக்கறதுக்கு குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸ் நிறைய கொடுக்கலாம், ஆனால் ஹெல்த்தியான ஐட்டம்ஸை பிள்ளைங்களும் சாப்பிட மாட்டேன்னுது. நட்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு வகையாக நான் கொடுப்பேன். ஒன்று வந்து ஊற வச்சு, அதாவது வந்து திராட்சை, ஏன்னா மென்று அவங்களால சாப்பிட முடியாது. ஒரு திராட்சை கொடுத்தோன்னா சாப்பிட்றக்கே 4 மணி நேரம் ஆகும். என் பையன் அப்படியே வாயில் வச்சுட்டு அந்த தோலை மட்டும் துப்புவான் ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம், ஒரே ஒரு திராட்சை. ஸோ அந்த மாதிரி கொடுக்க மாட்டேன், அவங்களால சாப்பிட முடியாதுன்னு சொல்லி. கருப்பு திராட்சை இருக்கு இல்லையா, கருப்பு திராட்சை, அத்திப்பழம், பேரிச்சம்பழம், இதை மூணையும் நான் வந்து தண்ணியில் ஊற வச்சுருவேன் ஓவர் நைட்டு. ஊற வச்சு எடுத்து காலையில் மசிச்சு விட்டு, இல்லை அப்படின்னா ரெண்டு வகையாக கொடுப்பேன்னு சொன்னாலே, ஒன்று பார்த்திங்கன்னா மசிச்சு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றி அடுப்பில் சூடு பண்ணி அந்த தண்ணியை சுண்டை காய்ச்சி, இப்போ ஒரு 1/4 கப் இருக்குன்னா அது இன்னும் கொஞ்சம் கம்மியாக வர வரைக்கும் சுண்டை காய்ச்சி கொடுப்பேன். அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து மோஷன் ஃப்ரீயாக போவாங்க, அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகும், டைஜஸ்ட் ஆக ஆக தான் அவங்க சாப்பிடுவாங்க. வயிறு ஃப்ரீயாக இருந்ததுனால தான் குழந்தைங்களுக்கு சாப்பிட தோணும். ஸோ அது மாதிரி டைஜஸ்ட் ஆகிரும். ஸோ அது இல்லாமல் அத்திப்பழம் அதெல்லாம் அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு இது. ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்க அர்ச்சனா. பாய் ஜெயராம், பாய் பாய். என்னமோ சொல்லிட்டு இருந்தேன், நேம் மறந்துட்டேன். ஓகே, அத்திப்பழம்லாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம், அதனால் வந்து குழந்தைங்களுக்கு அப்படி கொடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு இதெல்லாம் ஊற வச்சது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ப்ளைனாக கொடுக்குறனாலும் கொடுக்கலாம், இல்லைன்னா ஒருத்த கடாயில் போட்டு வணக்கி அதை வந்து ஒரு ஹல்வா மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ ரெண்டு வகையாகவும் கொடுக்கல, ஏன்னா நம்ம பேரிச்சம்பழம் அத்திப்பழம்லாம் போடும்போது அது அப்படியே ஒரு பேஸ்ட் மாதிரி வரும் இல்லையா, பேஸ்ட்டை வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, நான் வந்து 2 டைம் தம்பி கொடுத்தேன் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டான், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்ல
ஹாய் தமிழ் அறிவு, நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? அதனால வந்து நான் வந்து நெக்ஸ்ட் டைம்லேருந்து அடுப்பில் போட்டு ஹல்வா மாதிரி பண்ணிடுவேன். அதில் வந்து ஸ்வீட் இருக்கு இல்லையா, ஃபுல்லாக பேரிச்சம்பழம் அத்திப்பழத்தில், அதனால சர்க்கரையெல்லாம் எதுவும் போட தேவையில்லை. அப்படியே வந்து நீங்கள் பேஸ்டாக்கி ஹல்வா மாதிரி கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. இப்போ ஒரே இடத்துல உட்காந்துருக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஓகே, 40 நிமிடங்களா? என்ன கேட்குறீங்க? வீட்டில் சீசனில் வறுத்த ஹே தமிழ், நல்லா இருக்கீங்களா? பர்த்டேல பார்த்துட்டு பேசவே இல்லை, பிஸியாக இருந்தீங்க நீங்களும் குட்டீஸோட, அதனால் நானும் பேசலை. வத்தல் போடுவாங்களான்னு கேட்குறீங்களா? எங்கள் வீட்டில் வத்தல்லாம் எங்கள் வீட்டில் அதிகமாக போட மாட்டாங்கங்க. நாங்கள் வந்து வத்தல் சாப்பிட மாட்டோம். அரிசி வத்தல் வேணால் ரொம்ப ரேராக எங்கள் அம்மா போட்டிருக்காங்க, அதாவது இந்த பழைய சாதத்தில் பண்ணுவாங்க இல்லையா அந்த வத்தல், இன்னொரு வத்தல்லாம். பட்டு ஜென்ரலாகவே நாங்கள் வந்து வத்தல்லாம் சாப்பிட மாட்டோம், அதனால் போட மாட்டாங்க அதிகமாக. பட் எங்கள் அண்ணி வீட்டு சைடில் எல்லாருமே வத்தல் சாப்பிடுவாங்க. மதுரை சைட்லாம் வந்து வடகம்லாம் வந்து ரொம்ப வந்து சாப்பாட்டுக்கு வந்து வடகம் இல்லாமல் எங்கள் அண்ணியால் சாப்பிடவே முடியாது. அந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பளம், ஏதோ ஒன்று சைட் டிஷ் இருக்கணும்னு. பொரியெல்லாம் இருந்தாலும் அவங்க இன்னொரு சைட் டிஷ் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந் ஓகே ஓகே சரி, அண்ணிகிட்ட கேட்டு வேணால் நான் ட்ரை பண்ணி போடுறேன். ஊறுகாய் வேணால் போடலாங்க. நான் இப்போ கூட நார்த்தங்காய் ஊறுகாய் போடலான் இருந்தேன் வீடியோ, அது பத்திரமா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, எங்கள் மாமா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க எங்கள் வீட்டு மரத்துலேருந்து. அது பார்த்திங்கன்னா போடலாம் போடலான்னு வச்சுருந்து கெட்டு போச்சு, வேஸ்ட்டாக போச்சு. நார்த்தங்காய் காயாக இருந்து பழமாக மாறிடுச்சு, அதனால் அது வத்தல் போட முடியல, ஐ மீன் பிக்கிள் போட முடியல. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் போடுறேன், போடும்போது வீடியோ எடுத்து காமிக்கிறேன். ஆமாங்க, குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு இருந்தால் பிஸி தான் தமிழ். நானே என் பையன் பின்னாடி ஓடிட்டு இருந்தேன், அதனால தான் உங்ககிட்ட பேசலை. பார்த்துருப்பீங்களே என்ன ஓட்ட ஓடனான். ஹாய் அம்பிகா, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹேர் கேரா? எனக்கே பயங்கரமான ஹேர் ஃபால் இருக்குது, அதனால் வந்துட்டு நான் வந்து என்னோடய ஹேரை சரி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஹேர் கேர் கண்டிப்பாக சொல்கிறேன். எனக்கு தெரியாத விஷயம் தெரியாதுன்னு இல்லை, எனக்கு நிறைய தெரியும், பட் வந்து எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகுதான்னு கரெக்டாக தெரியல. வேணால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான விஷயம், தனித்தனியான கோம்பு வச்சுக்கணும். நீங்கள் வந்து ஒரு வீட்டில் ஒரு கோம்பு வச்சு எல்லோரும் செய்யக்கூடாது. ஏன்னா நமக்கு டேண்ட்ரஃப் இருந்தாலோ நமக்கு ஏதாவது டர்ட் இருந்தாலோ அவங்களுக்கு போக, மற்றவங்க இப்போ என் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுறாருன்னா அவருக்கு போக சான்ஸ் இருக்குது, இல்லை அவர் யூஸ் பண்ணி அவருக்கு டேண்ட்ரஃப் இருந்து எனக்கு வர சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே தனியான செப்பரேட்டான கோம்பு வச்சுக்கணும். அடிக்கடி அதை நெக்ஸ்ட்டு சொல்கிறேன், சத்யாமணி நெக்ஸ்ட்டு சொல்கிற வரை விஷயம் இதை முடிச்சிடுறேன். கோம்பு தனியாக வச்சுக்கணும், அதே மாதிரி அடிக்கடி கோம்பை வந்து வாஷ் பண்ணி வைக்கணும். ரெண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் வைக்கணுங்க. ஆனால் வந்து ரொம்ப டெய்லி எண்ணெய் வச்சாலாம் முடி வளரும்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு மித்து தான், அதெல்லாம் உண்மை கிடையாது. பட் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து நான் பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் வைப்பேன் தூங்குறதுக்கு முன்னாடி, அதாவது நைட் வச்சுட்டு அதை நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே வந்து நான் என்றைக்கு தலை குளிக்கிறோன்னு நினைக்கிறோம் அதுக்கு முன்னாடி நான் நைட்டு வைப்பேன். தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய், இது ரெண்டுமே யூஸ் பண்ணுவேன். செக்கில் அரைச்ச தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் ரெண்டுமே. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, நான் எனக்கு வந்து டெலிவரி ஆனதுனால இப்போ வந்து டெலிவரிக்கு அப்புறம் நிறைய ஹேர் ஃபால் இருக்குது, எனக்கு ஜென்ரலாக நிறைய முடி இருக்கும், இப்போ வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு, பட் ஓகே. அதுக்கப்புறம் ட்ரீட் என்ன இது பார்த்திங்கன்னா ஹேர் மாஸ்க்குனால் இது போடலாம், வெங்காயம் இருக்கு இல்லையா சின்ன வெங்காயத்தை மிக்சியில் அரைச்சி அந்த ஜூஸை வந்து ஸ்ப்ரே பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுட்டு இல்லை ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா ரிசல்ட் இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும், ஆனால் யாருமே ஃபாலோ பண்ண மாட்டோம், ஏன்னா வி ஆர் ஆல் சோம்பேரிஸ். ஓகே, வேறு என்ன ஹேருக்கு? ஓகே, நிறைய வரும், இப்போ நான் ஞாபகம் வரமாட்டேன், ஞாபகம் வரும்போது நான் வேணால் சொல்கிறேன். ஃப்ரீ டைம் தம்பியோட என்னெல்லாம் ப்ளே பண்ணுவீங்கன்னா, ஒன்று வந்து ஏபிசிடி சொல்லி விளையாடுவேன், 1 2 3 சொல்லுவேன், ஹைட் அண்ட் சீக் விளையாடுவேன். நான் சொல் புடி புடின்னு சொன்னால் அவனுக்கு குழந்தைங்களுக்கு ஆப்வியஸ்லி பிடிக்கும் இல்லையா, நான் போய் ஒழிஞ்சிட்டேன்னா வந்து கண்டுபிடிப்பான் தம்பி. ரொம்ப பயங்கரமாக இன்ஃபர்மேட்டிவாலாம் எதுவும் விளையாட மாட்டேன், ஏபிசிடி 1 2 3 ஹைட் அண்ட் சீக்கு, அதுக்கப்புறம் சும்மா ஏதாவது விளையாண்டுருப்போம்.
பேபி வெயிட் கெயின்கா? ஓகேடா, கண்டிப்பாக வந்து வீடியோஸ் போடுறேன். பேபி வெயிட் கெயின் ஆகணும்னு ஏன் நினைக்கிறீங்க? நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, பேபி வந்து அந்த ஏஜுக்கு, இப்போ ஒரு 6 மந்த்ஸ்னா 6 மந்த்ஸ்க்கு தேவையான வெயிட்னு ஐடியல் வெயிட்னு ஒன்று இருக்கும். அந்த வெயிட் இருந்தால் நீங்கள் கவலையே பட தேவையில்லை, குழந்தை வெயிட் போடணும்னு ஃபீல் பண்ணவே தேவையில்லை. அந்த வெயிட்டுக்கு கீழே இருந்தால் தான் நம்ம ஃபீல் பண்ணணும். ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருமே வேக்சின் போடுவோம். ஸோ வேக்சின் போடுற இடத்துலையே வந்து உங்களுக்கு தெரியும், வெயிட் செக் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ குழந்தை வந்து வெயிட் கம்மியாக இருந்தாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிங்க. இல்லைன்னா தயவு செஞ்சு குழந்தை வெயிட் கம்மியாக இருக்கான்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஹாய் ஹாய் முத்து, ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? பட் கோல்டு பிடிக்காதா? எதுக்குடா கோல்டு பிடிக்காதான்னு கேட்குறீங்க? விளக்கெண்ணெய் வச்சா கோல்டு பிடிக்குமான்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிடிக்காது. விளக்கெண்ணெய் வந்து எவ்வளோ வைக்கிறோன்னு ஒன்று இருக்குது. நமக்கு வந்து இந்த ஸ்கேல்ஃபில் மட்டும் வச்சா போதும், அதாவது இந்த ரூட்டில் மட்டும். இந்த முடி ஃபுல்லாக விளக்கெண்ணெய் வைக்கணும்லாம் இல்லை, நமக்கு வந்து உச்சியில் சைட்லலாம் வந்துட்டு விளக்கெண்ணெய் வச்சா போதும், ஃபுல்லெல்லாம் வைக்க தேவையில்லை. இல்லை நீங்கள் அப்படி சளி பிடிக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கூட விளக்கெண்ணையும் தேங்காய் எண்ணெயும் கலந்து கொஞ்சமாக ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணும்போது என்ன டைலூட் ஆயிரும், அதாவது விளக்கெண்ணெய் வந்து திக்காக இருக்கும் இல்லையா, நம்ம சூடு பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியாட்டம் ஆயிரும், கொஞ்சம் அதோட கன்சிஸ்டன்சி வந்து மாறிடும். அப்படி சூடாக தேய்க்கும்போது வந்து முடிக்கு வந்து ரொம்ப நல்லது. ஆயில் மசாஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, சூடு பண்ணி ஆயில் மசாஜ் பண்ணிவிடுவாங்க. அதை நம்ம வீட்லேயே பண்ணலாம். விளக்கெண்ணையும் தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் சூடு பண்ணி தலையில் வந்து மசாஜ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு நீங்களே ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க, ப்ளஸ் வந்து ஹேர் க்ரோத் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ரெகுலராக பண்ணணும், எது பண்ணாலும் சரி ரெகுலராக பண்ணணும். நான் இன்னும் சாப்பிடல முத்து, இனிமேல் தான் சாப்பிடணும். ஹாப்பி ஹோம்மேக்கர் லீலா, ஹாய். வெரி சாரி, என் பக்கத்து ரூமில் இருக்கான், சாப்பிட்டுட்ருக்கான். அவனும் பாப்பாவும் அவனும் சம்யுக்தாவும் சாப்பிட்டுட்ருக்காங்க. வெயிட் கெயினுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறைய பருப்பு கொடுங்க, நட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம், ட்ரை ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் வந்து தயிர் சாதம். தயிர் சாதம் கொடுத்தா சளி பிடிக்கும்னு சொல்லுவீங்களோ? சளியெல்லாம் வந்து பிடிக்கும்னு இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், குழந்தைங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி, கோல்டு பிடிக்கிறது வந்து நல்ல விஷயந்தான். ஒரு விஷயம் வந்து எப்படி சொல்கிறது, அது எப்படி எனக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு தெரியல. நான் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன். நான் எப்போன்னா தம்பிக்கு வந்து ஒரு 5 மாதம் இருக்கும்போது பயங்கரமான கோல்டு, நான்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பீதி ஆயிட்டேன். ஐயோ இப்படி கோல்டு பிடிச்சி, அவன் எந்த அளவுக்கு கோல்டுனா அவன் இரும்புனான்னா அப்படியே வந்து வாமிட் பண்ணிடுறான். தொட்டில் படுத்துட்டு இருக்கும்போது இரும்பி ஒரு டைம் வந்து மூக்கில் போகிற ஏறி அதெல்லாம் ஆகி நான் அப்படியே பயந்துட்டேன். என்ன ஒரே ஒரு நிமிஷங்க, மூக்கில் போகிற ஏறி நான் பயந்துட்டேன், என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்பமா சொன்னாங்க இதெல்லாம் ரொம்ப நார்மல், குழந்தைங்க எல்லாத்துக்கும் சளி பிடிக்கதா செய்யும் அப்படின்னாங்கன்னு நான் போய் அப்படியே யூடியூப்பில் சே நான் வந்து கூகுளில் போய் ரீட் பண்ணேன். என்ன தான் வந்து எதுக்கு தான் வந்து கோல்டு பிடிக்குது, ஏன்னா நான் வந்து நான் கோல்டாக நான் எதுவும் சாப்பிட்ல, எல்லோரும் சொல்கிற மாதிரி நான் எதுவும் சாப்பிட்ல, ஐஸ்கிரீம் சாக்லேட் எதுவும் சாப்பிட்ல, அப்புறம் எதுக்கு பிடிக்குது உனக்கு? ஏன்னா நம்ம ஏதாவது சாப்பிட்டா தான் சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதான் டாக்டரே சொன்னாங்க. ப்ளஸ் வந்துட்டு நான் கூகுளில் படித்தேன், ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு 4-5 டைம் வந்து சளி பிடிக்கணுமா, அது வந்து நார்மலாக உங்கள் பாடிக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம், அது வந்து நடந்தால் தான் நல்லது, நடக்கலைன்னா தான் பிரச்சனை. அதனால் வந்து நீங்கள் கோல்டெல்லாம் ஆகும்னு ஃபீல் பண்ணாதீங்க. என்னோடய ஆண்டவர் சொன்ன மாதிரி கோல்டு வந்து, யார் சொன்ன அந்த டைலாக், ரஜினியாக யாரோ சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், 5 நாள் என்னது மாத்திரை சாப்பிட்டா 7 நாளில் சரியாயிரும், சாப்பிட்லன்னா 1 வாரத்தில் சரியாயிரும். அதனால் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாடா, ரொம்ப நன்றி முத்து. 3:30 ஆயிடுச்சு, இது வந்து யூஸ்வல் டைம் தான் எனக்கு சாப்பிட்றதுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இப்படியே பழகிருச்சு, 3 மணி 4 மணி 5 மணின்னு ஒரு அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸாக தான் போயிட்டுருக்கு. பட் சேஞ்ச் பண்ணணும் எல்லாத்தையுமே. இன்ஸ்டாவில் ஒரே ஃபுட்டி ஸ்டேட்டஸாக போட்டு டெம்ப் பண்ணுறீங்க, ரொம்ப பெரிய வார்த்தை, பட் ரொம்ப ரொம்ப நன்றி.
அதெல்லாம் எதாவது இப்போ நம்ம வந்து யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிக்கும் போது வந்து ஃபோட்டோ எடுப்பேன், நான் வந்து சமைக்கிறதெல்லாம் ஃபோட்டோ எடுப்பேன், ஏன்னா என் வீட்டுக்காருக்கு அனுப்புறதுக்கு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்புறதுக்கு, என் ஃபேமிலி குரூப்லலாம் போடுறதுக்கு, ஏன்னா அப்போ தான் நம்ம சமையல் கற்றுட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அப்படியே பெருமை பேத்துறதுக்காக அனுப்பிட்டு இருப்பேன். அப்போ வந்து ஒன்றும் பேச தோணாது. இப்போ எல்லாம் ஏதாவது பண்ணால் எனக்கு வந்து உடனே ஒரு வீடியோ எடுக்கணும், நம்ம வந்து ஸ்டேட்டஸ் போடணும், பார்ப்பாங்க எல்லோரும், நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை இது ரெசிபி கேட்பாங்க, நம்ம அதை சொல்லலாம், அப்படியெல்லாம் தோணுது. என் வீட்டுக்கார் வந்து கிண்டல் பண்ணிட்டே இருக்கார், இனிமேல் நீ எந்நேரமும் ஃபோனு கைமா, அப்படியே தூக்கத்தில் கூட ஃபோனு கைமா இருக்க போகிற, வீடியோ எடுக்க போகிற அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அந்தளவுக்கு நான் அடிக்ட் ஆகலை. வீக்லி ஒரு நாள் வந்து அந்த மாதிரி வீடியோ எடுத்து உங்களை எல்லாத்தையும் டெம்ப்ட் பண்ணாமல் விட மாட்டேன். மீதி நாளில் உங்களுக்கு ரெஸ்ட். அப்பாடா 50 நிமிடம் ஆகிவிட்டது, 50 மினிட்ஸ் டக்குன்னு போயிடுச்சு. ஓகே முத்து, உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன் இருந்தால் கேளுங்க. நம்ம வினோ வந்து கோல்டு பிடிக்காதான் எதுக்கு கேட்டாங்கன்னு தெரியலையே. ஹாய் நிரஞ்சன் கணேஷ், நான் சொன்னது உங்களுக்கு ஓகேவா, ஹேர் கேர் டிப்ஸ் எல்லாம் ஓகே முத்து. அதே மாதிரி உங்கள் எல்லாருக்கும் ஏதாவது டிப்ஸ், எனக்கு தெரியாது, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியும்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் எல்லோரும் தயவு செஞ்சு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க, கீழே வந்து சொல்லுங்கள். ஏன்னா நானும் ஏதாவது தெரியாமல் இருந்தால் தெரிஞ்சுக்குவேன்ல. ஹேர் ஃபால் ரெமெடி சொல்லுங்கள் சிஸ். ஓகே ஒரு 2-3 வீடியோ, 2 வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு. இன்னும் 2-3 வீடியோ வச்சுருக்கேன், அதை எடிட் பண்ணுறதுக்கு ஒரே சோம்பேறித்தனமாக இருக்குன்னு எடிட் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ நான் அதுவும் போடுறேன், ப்ளஸ் வந்து இந்த வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். முத்து நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போய் பாருங்கள், நான் சொல்லியிருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஓகே கண்டிப்பாக சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இப்போலாம் வந்து ரொம்ப வந்து வீடியோ எடிட் பண்ண ரொம்ப நேரம் ஆகுது, அதனால தான் வீடியோ. ஆனால் முடிஞ்சளவுக்கு நான் டெய்லி ஒரு வீடியோ போட்டுறேன், அதுவே எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா டெய்லி ஒரு வீடியோ போடுறது ஒரு நார்மல் ஒரு சாதாரணமான விஷயம் இல்லைங்க. ஏன்னா ஒரு 2-3 பேர் இருந்தாங்கன்னா, ஒருத்தவங்க நம்ம இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன், இன்னொருத்தவங்க எடிட் பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்க போஸ்ட் பண்ணுறாங்க, அப்படி இருந்ததுன்னா வச்சுங்க ஒரு நாளைக்கு 4 வீடியோ கூட போடலாம். எல்லாமே நம்மளே பண்ணணும், ஃபேமிலி பார்க்கணும், குழந்தையும் பார்க்கணும், எல்லாம் பார்க்கும்போது டைம்ஸ் அப்படியே எனக்கு பயங்கர டைட் ஷெடியூலாக தான் இருக்கும். இந்த டைமுக்கு இதை பண்ணணும், இந்த டைமுக்கு இது பண்ணணும் அப்படின்னு. ஈவினிங் கொஞ்ச நேரம் மட்டும்தான் ரிலாக்ஸ் டைம் எனக்கு கிடைக்கும். அந்த கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என் பையனோட இருக்கணும்னு தான் தோணும். அந்த டைமில் போய் எடிட் பண்ணணும்லாம் தோணாது, நான் என் பையனோடையும் சம்யுக்தாவோடையும் தான் இருப்பேன். அந்த டைமில் அவங்களோட விளையாடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஈவினிங் டைமில் வந்து எந்த ஒர்க்கும் கிடையாது, ஒன்லி கிட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு தான், அவங்க தூங்கினதுக்கப்புறம் சாப்பிட வச்சு தூங்கினதுக்கப்புறமா எடிட் பண்ண ஆரம்பிப்பேன். என் பையன் தூங்குறதுக்கே 11-12 மணி ஆயிரும், அதுக்கப்புறம் நான் எடிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா விடிஞ்சிரும். எடிட் பண்ண டெய்லியும் பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி, 3 மணி, 5 மணி, ஒவ்வொரு நாள் விடிஞ்சே போயிடும், 6 மணிக்கு மேலே ஆயிரும். அதுக்கப்புறம் தூங்கி ஒரு 3-4 மணி நேரம் தூங்குவேன், அதுலேயும் தம்பி எந்திரிச்சிருவான். ஸோ இடையிலேயே ஒரு டைம் பிரேக்கை போட்டு அவனை எழுப்பி விட்டு ப்ரஷ் பண்ணி விட்டு அம்மாட்ட விட்டுட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் தூங்குவேன். இப்போ 1 ஹவர் லைவ், இவ்வளோ நேரம்ல யாராவது லைவ் பண்ணியிருக்காங்களா? நம்ம தான் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கேன், தனியாக பேசுகிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கு. பேசுறது கேட்குதா? நான் ரொம்ப மெதுவாக தான் பேசுகிறேன் இன்னைக்கு. ஹாய் மனு, ஹாய் மனு, எப்படி இருக்கீங்க? ஓகே இப்படி பிடிச்சிருந்தா கை வலிச்சிருக்காது. ஓகே ஓகே காய்ஸ், ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகே மனு நல்லாவே கேட்குதா? ஓகே, ஏன்னா ஃபேனை ஆஃப் பண்ணிட்டேன் அதனால் கேட்கும். ஹே ஜெய்சீலன், கிண்டல் பண்ணாதடா. ஜெய்சீலன் பார்த்தீங்கன்னா என்னோடய ஜூனியர் காலேஜில். எங்கள் வீட்லேயும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க, ஏதாவது வந்து நான் வந்து சமைச்சிட்ருக்கும்போது வந்து போய் வந்து சொல்லுவேன், இது எப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொன்னேன். ஓகே செஃப் அப்படிம்பாங்க.
ஓகே ஓகே அப்படின்ட்டு வந்துடுவேன், அதுக்கப்புறம் போக மாட்டேன். ஓகேடா ஓகேடா முத்து. ஆனால் ரெகுலராக நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுறவங்களாம் வரக்கானா, எல்லோரும் பிஸியாக இருப்பாங்க போல இருக்கு. நம்ம வந்து நேற்று நைட்டு தானே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன், நேற்று நைட்டு எடிட் பண்ணிட்டு தூங்கும்போது எனக்கு ஒரு பிளான் வந்தது. சரி ஓகே, நம்ம வந்து நாளைக்கு குக்கிங் வீடியோ எடுக்கலை, ஸோ டைம் இருக்கும், நம்ம லைவ் போகலாம் அப்படின்னு. ஆரியன் சாப்பிட்டுட்டு இருக்காண்டா, பக்கத்து ரூமில் இருக்கான். ஆரியனும் சம்யுக்தாவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இப்போ வருவாங்க இருங்க. நான் அதுக்கு தான் வெயிட்டிங்க, அவங்க சாப்பிட்டாங்கன்னா வருவாங்கன்னு. நான் வீடியோ எடுக்கும்போது சாப்பிட போனாங்க, பார்த்துக்கோங்க. ஒரு மணி நேரம் ஆச்சு, இன்னும் சாப்பிட்டு முடிக்க மாட்டாங்க. அந்த கை வந்து சாப்பிட்டோன்னு எல்லா தாய்மார்களுக்கும் தெரியும், குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அந்த கையை கழுவுறதுக்கு ஒரு கால் மணி நேரம் ஆகும். தண்ணிக்குள்ளேயே வச்சு ஊற வைக்கணும், அப்போ தான் கழுவ முடியும். பட் எப்படியோ அவங்க சாப்பிட்டா சரின்னு விட்டுறது. 100 ஐஸு கதவை, அந்த ரூம் கதவை திறக்கிறாங்க. இன்னும் தூங்க போறீங்களா? பகல்ல இந்த டைம்லாம் தூங்குவீங்களா? இப்போ சூப்பருங்க, என்ஜாய் பண்ணுங்க, தூங்குங்க, நல்லா தூங்குங்க. நான்லாம் பகலில் தூங்க மாட்டேங்க, நான் வந்து காலையில் லேட்டாக எழுந்திருப்பேன். இப்போன்னு இல்லை, எப்போவுமே பகல்லாம் தூங்குற ஹேபிட் இல்லை எனக்கு. எந்திரிச்சிட்டேன்னா அவ்வளோதான், அந்த அடுத்த நாள், ஐ மீன் அடுத்த நைட்டு தான். என் செல்லக்குட்டி அழுகுது இல்லை, சம்யுக்தா ஏதோ சொல்லிகிட்டு இருக்கா. இன்னும் சாப்பிட்லடா மனு, இனிமேல் தான் சாப்பிடணும். நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? ஓ ஓகேடா, ரெஸ்ட் எடுங்க, ரெஸ்ட் எடுக்க தப்பே இல்லை, ஹெல்தி நாப் தான் ஆஃப்டர்நூன்ல. ஓகே ஓகே, கதை உடைச்சிடாத ஆத்தி. என்னாச்சுலா? ஹாய் சொல்லு எல்லாருக்கும். வாயை தொடச்சிடுங்கம்மா. அம்மா நீங்க வருவீங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கையை கூட கழுவல. பாப்பா ட்ரைபாட் வச்சுட்டா சொல்லாம், ஆல்ரெடி அந்த இன்னும் பெரிய ட்ரைபாட்ல ஏதோ கழட்டி விட்டாமா. உட்கார வைங்க அவனை. ஆமா குட்டீஸ் வந்துருச்சுடா, ரைஸ் அண்ட் சாம்பார். சூப்பர் சூப்பர். அம்மா நம்ம வீட்டில் என்ன சமைச்சிங்க? ஏங்கம்மா? கத்திரிக்காய் குழம்பு, பொரியல், வாழைக்காய் பொரியல், கத்திரிக்காய் குழம்பு, வாழைக்காய் பொரியல், தயிர் ரசம். அவ்வளோதானம்மா? தயிர் ரசம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே எங்கள் வீட்டில் இருக்கும், அதனால் வந்து எங்கள் அம்மா சொல்ல தேவை. உப்பா கொடுத்துரு, முத்தம் கொடுக்குறான் அவங்களுக்குலாம். ஏய் ஹேர் ஸ்டைல் சரியில்லைப்பா. ஆமாம் தீ விடுங்கம்மா. என்னமோ சொல்கிறானே, இப்போலாம் பேசுகிறாரு, பயங்கரமாக பேசுகிறாரு, பெரிய மனுஷன். அடிக்க வரல ஐயோ, எப்படி மிரட்டி வச்சுருக்கீங்க என் பையனை? சீப்பை எடுத்து மிரட்டுவோம், ஏதாவது பண்ணால் அடிக்கக்கூடாது, அடிக்க வரல மாட்டோம், மிரட்டுவோம். அதனால் சீப்பை எடுத்தோன்னே என் பையன் அப்படின்னுது. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, பாப்பா இந்த பக்கம் வா. ஓவியா கட் பண்ணோம். எங்க போறீங்க? யாரு தெரியல, யாரு தெரியல. பாப்பா உக்காவா? இந்த அதுல உக்கா, மெதுவா உக்காருங்க, ரெண்டு பேரும் இங்க உட்காருச்சுல. இது வந்து எங்க வீட்டு பிரின்சஸ் சம்யுக்தா சதீஷ்குமார். சே ஹாய், ஹாய் சொல்லுங்க. அங்க போன்ல சொல்லுங்க. கொஞ்சம் பயங்கரமான ஹாயா இருக்குது. அடுத்து இவரு சொல்றாராம், சரி நீங்க ஹாய் சொல்லிருங்க. என்னடா ட்ரை போட தனியா கழட்டி வச்சிருக்கேன் செல்லா, நூறு இங்கெல்லாம் முடியவே காணோம். ஐயோ என்ன கமெண்ட்ஸ் வந்ததுன்னு கூட பார்க்கலைங்கம்மா. கியூட் பாய், தேங்க்யூ, தேங்க்யூ மோனிஷா, முத்துலட்சுமி கியூட்டாக இருக்காங்க. காதுலேயே ஒன்று போட்டா இப்போ செல்லா, அத்தை தோடு இப்படி குத்திருச்சு, நீ இப்படி இதில் அடிச்சு இல்லை, குத்திருச்சு.
அத்தை அழுவ போறேன். பாப்பா வேற தரிய என்ன தர்ற? பார்கெயின் பண்ற என்கிட்ட. எது பார்க்க வேண்டாம், நீ எதுக்கு என்ன அடிச்சப்போ? ஆ சரிம்மா, ஆ பாத்துக்கிறேங்கம்மா. ஆரியன் தட்டா செல்லும், தட்டா செல்லும், இப்படி இப்படி பிடிச்சிக்கோ, தட்டாத. என்ன சொல்ல வர்றீங்க புரியலையே, என்ன சொல்றீங்க? அது மாதிரி ட்ரெஸ் போட்டா? அது மாதிரி போட்டிருக்கேன்ல அத்தா ஆல்ரெடி. ஆமா சொல்ல, குத்திருச்சு. நீ இதை வச்சு தொட்டில வச்சு அடிச்சீல, தொட்டில வந்து என் காதலே அடிச்சிருச்சு. வலிக்குது. ஆமா வலிக்குது. எங்க எந்திரிக்க கூடாது, உட்காந்துரு உட்காந்துரு. அது மாதிரி பட்டர்ஃபிளை மாதிரி என்கிட்ட தோடு இல்லை, உட்காரு நீ கீழே. ஐயோ என் சாமிடி, இது பத்திரமா உட்கார ஆரியன். சரி நீ நீ எப்ப அத்தைக்கு தோடு வாங்கி தர? அந்த மாதிரி நீ தான் ட்ரெஸ் தானே போட்டிருக்க, வா போய் வாங்கிட்டு வரலாம். வாங்கி தரி அத்தைக்கு? ரொம்ப காய்ச்சு இல்லையா? நீங்க தானே வாங்கி தரீங்க, காய்ச்சு நீங்க தான் வச்சுக்கணும். அப்பாட்ட வாங்கிட்டாங்க. சதீஷ் அப்பா ஆபீஸ் போயிட்டு வரல, வந்தோடனே வாங்கி தரீங்களா? வாங்கி தரீங்களா? தொடக்கூடாது, தம்பியை தொடக்கூடாது. நோ நோ நோ, ரெண்டு பேரும் தனித்தனியாக உட்காந்தாதான் நல்ல பிள்ளைங்க. ஐயையா ஆரியன், நோ நோ சவுண்ட். பார்த்துக்கங்க, இப்படி தான் எங்கள் வீடு ஜாலியாக இருக்கும். இவ்வளோ நேரம் எவ்வளோ அமைதியாக இருந்தோ, இப்போ இனிமேல் வைலண்ட்டாக மாறிடுறோம் கொஞ்ச நேரத்தில். இவனமும் சொல்கிறானே பெரிய மனுஷன். கேக்குறவங்க காது பிஞ்சு போயிடும். ஜவ்வு ஏன் அது வரல, அது வரல. என் ட்ரைபாடு, என் ட்ரைபாடு உடஞ்சிருண்டா. ஆமா வந்துச்சு. ஆமா நீ ஆட்டி விட்டனாலதான் அத்தை காலது வலிக்குது. ஹாய் ஜெனி, தேங்க்யூ இந்து, தேங்க்யூ மனோ. பாப்பா கியூட்டா, சூப்பரா பேசுவா, நல்லா அப்படியே கருத்தாக பேசுவா. ஆனால் லொல்லும் ரொம்ப பண்ணுவோம். இப்போ மறுபடியும் காதல் அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். செலா நோ, எந்த சின்ன ஆடிட்டு இருக்காங்க மேடம். அண்ணி வந்து பக்கத்து ரூம்ல இருக்காங்கடா. அண்ணி வந்து நைட் ட்ரெஸ்ல இருக்காங்க, அதனால காமிக்க முடியாது. இன்னொரு வீடியோல காமிக்கிறேன். ஆல்ரெடி அண்ணியை காமிச்சிருக்கேன் பொங்கல் வீடியோஸ்ல, பாருங்க. தம்பி வாங்கல, சும்மா பாக்குறான், சும்மா பாக்குறான். நீ அதை எடுத்துக்கடி. போச்சு, இந்தியா பாகிஸ்தான் வார் வந்துருச்சு. ஏ தம்பி தானடா வச்சிருந்தான், தம்பி கொஞ்சம் வச்சிருக்கணும்டா, அப்புறம் வாங்கி தரேன்டா ப்ளீஸ். நான் மாவு தேய், சப்பாத்திக்கு மாவு தேய்ச்சிட்டு இருக்கேன். மாவு தேய்க்கலாம். இங்க ஒருத்தன் என் கையிலேயே போடுறோம் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா நோட்ஸ். இரு இரு, நான் வந்து காமிச்சேன் எல்லாருக்கும். இது பார்த்தீங்கன்னா நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன், என்னென்ன வந்து சொல்லணும் அப்படின்னு. அந்த வீடியோவில் வந்து எப்படி யூடியூப்பில் எப்படி வந்து ஏர்ன்ஸ் இருடாம்மா, எனக்கு மறந்து போயிட மாட்டேங்குது. யூடியூப்பில் வந்து எப்படி சம்பாதிக்கிறது, யூடியூப்பில் வந்து எப்படி வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். ஹோப்ஃபுல்லி இன்னொரு ரெண்டு மூணு நாளில், இந்த வாரத்தில் போஸ்ட் பண்ணுறேன். நோட்ஸ் எல்லாம் இட் ஹர்ட்ஸ். என்ன மேமே, ஐ வலிக்குது தம்பி, டக்கு டக்குன்னு அடிக்கிறீங்க. என்ன, ஓகே உடஞ்சிரும், அப்படி தட்டக்கூடாது. ஐயோ என் ட்ரைபாட் பறந்துருச்சு.
வெட்டி வேற பாக்குறான் கீழே போட்டு. நோச்சல அது பறந்த பறந்துட்டு போ, நீ சேஃபா உட்கார். அம்மாட்டோக்கர் எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய், வணக்கம் சொல்லு, வணக்கம் வணக்கம். சாப்பிட்டீங்களா கேளு, சாப்பிட்டீங்களா? நீ இரு இரு, நான் காமிக்கிறேன், உன்னை காமிக்கிறேன். சரி நீ சொல்லு, வணக்கம், சாப்பிட்டீங்களா? நீ சாப்பிட்டியான்னு இல்லை, அவங்க சாப்பிட்டாங்களான்னு கேளு, சாப்பிட்டீங்களா? ஐயோ இரு இரு, ட்ரைபாட் கீழே போட்டதை வந்து ஐயோ இதுக்கு மேலே வீடியோ வந்து கண்டினியூ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் ஒன்றும் பண்ணல, நீ உட்காரு. பாப்பா தம்பி உதைக்கூடாது, கால் படக்கூடாது, தப்பு, பேட் ஹேபிட். அதில் விளையாடு, ஆனால் கால் படக்கூடாது யார் மேலேயும். ஐயோ முடி கட்டிட்டா, இதுக்கு மேலே வந்து இவ்வளோ பிடிக்க முடியாது. உட்காரு, இதுதான் வந்து பாப்பாவோட ஹேர். உட்காரு உட்காரு, வீடியோவில் உட்காந்து காமி, அப்போ தான் தெரியலாம். இவர் மைனர் என்னமோ பண்ணுறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மாம் மூஞ்சியில் கட்டக்கூடாது சாமி. அப்படியே நம்ம கமெண்ட்ஸ் படிப்போமா? பேபி ரொம்ப க்யூட், நீங்களா? ரொம்ப நன்றி ஜெனி. வாஷிங் தி, ஹாய் சர்ஜம், எப்படி இருக்கீங்க? ஹாய் சர்ஜம், ஹவ் ஆர் யூ, ஹோப் யூ ஆர் டூயிங் குட். தேர்ட் வேர்ல்டு வாரா? அது அதுக்கு அடுத்த வேர்ல்டு வார்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ நைஸ் ஆஃப் யூ பேபி, தேங்க்யூ. ஹீஸ் மை சன், ஹீஸ் ஆரியன். தட்டக்கூடாது, உடஞ்சிரும். Aryan, see, he's saying hi to you. Say hi. Say hi. Hi. Say hi, ba. Daddy. Me hi, sir. Daddy. Daddy, daddy, daddy. Hi, 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 hi. Hey, hey, hey. Why don't you tell me? Tell me. Tell me. Let's go. Let's go. I'm going to try it, guys. I'm going to try it. பாப்பா மேலே நின்னா குதிக்கூடாது சாமி, கீழே உட்காரு, கீழே உட்காந்துடு. ஐயோ ஐயோ, இவனும் எழுந்திரிச்சிட்டான். ஓகேங்க, இதுக்கு மேலே வந்து இது ரெண்டையும் எல்லாம் வச்சுட்டு நம்ம வீடியோ எடுக்க முடியாது. வீடியோ வந்து நம்ம வைண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் வந்து ஃபைனலாக வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். எதுக்குன்னா, நேற்று என்னோடய இன்டர்வியூ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் ரொம்ப நாள் காலேஜ் மேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேசாமல் ரொம்ப வருஷம் காண்டாக்டில் இல்லாதவங்களாம் கூட நம்பர் வாங்கி கால் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பி, நம்பர் வாங்கி கால் பண்ணாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் எல்லோரும் இப்படியே என்னை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கேன், இன்னும் நிறைய நான் பண்ணிகிட்டே இருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பெரிய பெரிய நன்றி. இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா சாரியில் இருந்தேன்னா பூதக்குட்டியாட்டமே இருந்தேன், எனக்கு பிடிக்கவே இல்லை. வீட்டுக்கார் சொன்னார்னு தான் அந்த சாரி கட்டினேன். நான் சொன்ன தம்பி ஒன்றும் பண்ணல, இந்தா சாரி கட்டியிருந்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைலும் வந்து அவங்க 11:30 வரேன்னு சொல்லியிருந்தாங்க, 3 மணிக்கு தான் வந்தாங்க. நான் வந்து கொஞ்சம் சின்சியர் சீக்கிரம் 10 மணிக்கெலாம் ரெடியாக உக்கம். சரி 11 மணி சொன்னாங்க, 11:11 வந்துடுறோன்னு. நான் 10:30 ரெடியாகி உக்காந்துட்டேன், தம்பியும் வந்து தூங்க வச்சுட்டேன் கரெக்டாக அந்த டைமில். பார்த்தா அவங்க 3 மணிக்கு தான் வந்தாங்க. அது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டயர்டாகிட்டேன் நான். அதுக்கப்புறம் ஷூட்டிங் முடியும் போது மணி பார்த்திங்கன்னா 10:30. 3 வீடியோ எடுத்தோம், ஒன்று பார்த்திங்கன்னா இன்டர்வியூ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாட்ஸ் இன் மை ஹேண்ட்பேக், அது அந்த செஷனு, இன்னொன்று வந்து குக்கிங். கீழே இறங்குடா. ஸோ இந்த 3 எடுத்து முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா மணி 10:30 ஆயிடுச்சு. குதிக்கக்கூடாது ரெண்டு பேரும். ஸோ 10:30 விடுச்சல்லா, விழுந்துருவே. ஒரே ஒரு நிமிஷம் இந்த பனிப்போரை வந்து நிறுத்தணும்னா நான் வந்து இந்த டேபிளை வந்து ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. தலிக்க 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 ஆரியன்,
வலி வருது. அவ்வளோதான், இதுக்கு மேலே யாரும் ஏறி எங்கேயும் குதிக்க மாட்டாங்க. டேபிளை மடக்கி வச்சுட்டேன். என்ன வேணும்? தப்பு தப்பு, அது நான் உனக்கு எடுத்து தர்றேன், எடுத்து தர்றேன். இரு பாப்பா, சாக்கி வேணுமா? வேணாமா? போ, அம்மா மாட்டாருக்கு போய் வாங்கிக்க போ. ஏமாத்திட்டேன், போயிடுச்சு. அப்பா, உனக்கு என்னடா புரிஞ்சுது? நீ எங்கடா போற? செல்லா, நம்பர் வந்து நீங்கள் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் எப்போ வேணாலும் மெசேஜ் பண்ணுங்கள். நான் இப்போ உங்கள் ஃப்ரெண்டு தான், நான் எப்போ வேணாலும் ரிப்ளை பண்ணுவேன். ஹாய் சிறிஜம், என்னமோ சொல்லிகிட்டு இருந்தேன், மறந்துட்டேன். ஃபர்காட். அதான், அந்த இன்டர்வியூ முடிகிறதுக்கு வந்து லேட் ஆயிடுச்சு, அதனால் வந்து என் ஹேர் ஸ்டைல் நல்லாவே இல்லை. எங்கள் வீட்டுக்கார் வேறு என்னை கிண்டல் பண்ணிட்டார். வேலரி ஃப்ரம் ஐம் ஃப்ரம் இந்தியா, தமிழ்நாடு. டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா, இப்போது கரண்ட்லி லிவிங் இன் சென்னை. ஓகே, ஐ வில் சே சம்திங் இன் இங்கிலீஷ். வாட் யூ வாண்ட் டு டெல் மீ? வாட் யூ? கதவு திறந்துக்கிது, வெளியில் போயிடுச்சுங்களா? ஓகே ஓகே, கதவு போட்டிருக்கு. வா, குழந்தைய வச்சுட்டு இருந்தோன்னா பேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்மைலும் ரொம்ப முக்கியம், ஏன்னா நம்ம சிரிக்காமல் வந்துட்டு குழந்தைங்கள்ட்ட வந்து ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் லிப்ஸ்டிக்கு சிரிக்காமல் வந்து குழந்தைங்கள்ட்ட பேசணுன்னா நம்மளை பார்த்து தான் அவங்க வளருவாங்க. ஸோ நம்மளை மாதிரியே அவங்களும் ஆகக்கூடாது. ஸோ நம்மளை மாதிரி சிரிச்சிட்டே இருக்கணும் எந்நேரமும். ஒன் செகண்ட். அப்பா, மை பர்த்டே இஸ் December 6th. ஐ எம் அ 90s கிட். வாட் இஸ் த டைம் இன் இண்டியா? இட்ஸ் 3:45 PM இன் இண்டியா. வேர் ஆர் யூ ஃப்ரம்? ஓகே கைஸ், ரொம்ப நேரம் ஆச்சு. நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்டு எனக்கு கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. என் செல்லக்குட்டி வந்துச்சு. ஓகே காய்ஸ், உங்கள் எல்லோரையும் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நேற்று வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய பெரிய பெரிய நன்றிகள். உங்கள் எல்லாராலையும் தான் இந்த வீடியோஸ்லாம் வந்து பாசிபிள் ஆச்சு. என்ன இன்டர்வியூ பண்ணுறாங்க அதை நம்பவே முடியல எனக்கு. பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் காய்ச்சலே வந்துருச்சு. இன்டர்வியூன்னு சொன்னோடனே வந்து நான் ஏதோ பெருசாக ஓகே அப்படின்ட்டேன், ஆனால் வந்துட்டு எனக்கு ஃபீவர் கோல்டு எல்லாம் வந்துருச்சு. அதனால வந்து தான் எதனால் வந்ததுன்னு தெரியல. பட் ஸ்டில் அந்த வீடியோ எடுத்த அன்னைக்கெலாம் வந்து எனக்கு கோல்டன் ஃபீவர் தான். பட் சம்ஹவ் மேனேஜ் பண்ணிட்டேன். ஓ, ஹாங்காங். ஓ நைஸ். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பை பை, டேக் கேர். நோ 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 வா, இவன் இங்கிலீஷ் பேசுகிறான் பாருங்க. நோ வா, நான் உனக்கு பிடிச்சேன். நோ 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 அப்படிங்களா? சே ஹாய் அண்ட் பாய். Bye. Bye everyone. Okay. Okay, dama ellarum ellarkum bye bye. Unga ellarum innoru video la sandikiren. Until then. Ba. Amma. Bye and take amma. Mootukulla na thiranna varaya namma pesichu. Amma enna bye padathana ellame kindle vera pannittu poranga. ஓகேங்க, உங்கள் எல்லோரையும் இதோடு நிறைய டைம் சொல்லிட்டேன், இன்னொரு டைம் எல்லாரையும் பார்க்குறேன் பின்னாடி என்ன பண்ணுறாங்களோன்னு பயமாக இருக்குது. ஓகே காய்ஸ், பாய். இட்ஸ் மைண்ட் அப். டேக் கேர், லவ் யூ ஆல். சியர்ஸ்.